வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து அக்கார வடிசல் பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படினா திருவல்லிக்கேணிலயும் அப்புறம் ஸ்ரீரங்கத்திலயும் இந்த நைவேத்தியம் இல்லாம நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க பெருமாளுக்கு. இது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வீட். ஏதாவது ஒரு நல்ல நல்ல காரியம் அப்படினா இந்த ஸ்வீட்டோட தான் எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். நிறைய கொலஸ்ட்ரால் உண்டு இதுல. சோ நம்ம ஓல்ட் பீப்புளுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்கணும். பட் சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஸ்வீட் நம்ம வீட்டுல செய்யறதுக்கு. சோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நான் காமிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு கப் அப்படின்னு அளவு வச்சுக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி. ஆக்சுவல் ரெசிபில வந்து நான் எப்பவுமே ட்விஸ்ட் பண்ணி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஆக்சுவல் ரெசிபில வந்து அரிசியும் பருப்பும் ஈக்குவலா போடுவாங்க, இல்ல அரிசி கொஞ்சம் கூட போடுவாங்க. நான் வந்து பருப்பு தான் ஜாஸ்தி போடுவேன் என்னோட இதுல. அப்புறம் வந்து நெய், ஏலக்காய், அப்புறம் ஒரு கப் பால், திராட்சை காஞ்ச திராட்சை தாந்த இது பண்ணி கடைசியா போடுறதுக்கு, அப்புறம் கேஷ்யூஸ் கட் பண்ணி. இது வந்து இந்த மாதிரி பொடியா பண்ணி எப்பயுமே வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய பீசஸா இருந்தா சில பசங்களுக்கு பிடிக்காது, சின்ன பசங்களுக்கு. ஸோ இது வந்து வெள்ளம் வந்து நான் காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் வெள்ளத்தை. இது டார்க்கா இருக்கு. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் பழைய வெள்ளம், அதனால கொஞ்சம் டார்க்கா இருக்கு. புதுசா வேணாலும் வாங்கிக்கலாம், பட் இது வந்து டேஸ்டா இருக்கும், நல்ல இனிப்பா இருக்கும் இது. ஸோ இப்ப குக்கர்ல வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதுல என்ன பருப்பு போட போறோம். இது ரொம்ப ஏன்ஷியன்ட் டிஷ். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிஷ் வந்துச்சு இருந்துச்சு அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாது. ஹிஸ்டரி எல்லாம் புரட்டி பார்த்தாதான் தெரியும். சோ இத போட்டாச்சு. இத போட்டுட்டு இத வந்து வேக வச்சிடலாம். நல்லா மசியணும் இது. நம்ம பால் வந்து இதுல கொஞ்சம் ஊத்திக்கலாம். பால்ல தான் ஆக்சுவலா அது வேகணும். கொஞ்சமா நான் ஊத்திக்கிறேன் பால். ஏன்னா விசில் வரும்போது ரொம்ப புசு புசுன்னு வந்துடும். நம்ம நிறைய பால் இப்பவே ஊத்திட்டோம்னா. சோ கொஞ்சம் அந்த டேஸ்ட்குள்ள பாலை நான் இப்ப ஊத்திட்டேன். இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு. இப்ப நம்ம வந்து இதை மூடிடலாம். இது ரெடி ஆனோம்னா நம்ம இதை வந்து இதுல உள்ள இதுல டேஸ்ட் எங்க கொடுக்கும் அப்படின்னா இதை வந்து வேக வச்சு ஏன் நெய் கலந்து இது பண்ணா டேஸ்ட் தானே அப்படி இல்லை. இது நல்லா ஃபுல்லா வெந்து வந்து அந்த நெய்யிலேயே அதை நல்லா வதக்கி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அதுலதான் அது அந்த டேஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு இப்ப இந்த இது ரெடி ஆனோம்னா நம்ம பார்க்கலாம். ஏலக்காய் அடிச்சு இதுல போட்டாச்சு. நான் வெல்லம் ஊத்துறேன். நம்ம வேணும்னா திரும்பி நம்ம ஊத்திக்கலாம் அதுக்குள்ளார. இப்ப வந்து நம்ம இருக்கிறத வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணுவோம் அப்படியே வெள்ளத்தோட சேர்த்து. ஏன்னா அந்த அரிசி அந்த பருப்பு எதுவுமே அதுல தெரியாது, அதுல என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு டிவைன் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும் அது. இப்போ இதுல அந்த வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் மசிச்சு விட்டோம். இப்ப வந்து நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். அளவு வந்து இதுல எல்லாமே ஸ்வீட்டா இருக்கட்டும் இல்ல வேற எதுனாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் அளவு வந்து அவங்கவுங்க டேஸ்ட பொறுத்து போடுறதுதான் நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வருது. இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுல நான் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். ஏன்னா அது சேர்ந்து வர்றதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். சோ இதுல நான் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். அதோட சேர்ந்து நெய்யோட சேர்ந்து அது கொதிக்கட்டும். நம்ம தனியா வந்து இப்ப இது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயே நம்ம வந்து இந்த கேஷ்யூஸையும் ட்ரை கிரேப்ஸையும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். தனியாக கேஷ்யூஸையும் வறுத்தெடுக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நாங்கள். கேஷ்யூஸ் இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கேஷ்யூஸையும் ட்ரை கிரேப்ஸையும் எடுப்போம். நம்ம இந்த கேஷ்யூஸை வந்து வதக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை.
லைட் பிரவுனா ஃப்ரை பண்ணாலே போதும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் நார்மலாவே இந்த மாதிரி நான் ஸ்டிக் யூஷுவலா இந்த இதுதான் இப்போ புதுசா வந்திருக்கிறது எல்லாத்துலயுமே இதுதான் இப்ப வருது ஹோம் சென்டர் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு செஃபோடது ஒண்ணு வருது சோ எல்லாமே இந்த மாதிரி நான் ஸ்டிக்கா தான் வருது இது எதுவுமே நீங்க ஹைல வைக்கவே கூடாது ஏன்னா நான் ரெண்டு செட் இந்த மாதிரி வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சு சோ இது வந்து ஹைல வச்சு யூஸே பண்ணக்கூடாது சோ லோ ஃபிளேம்ல தான் நான் வச்சிருக்கேன் இதுல நம்ம ட்ரை கிரேப்ஸையும் போட்டுக்கலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருந்தேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது பிளாக் ஆகிறதுக்குள்ள இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல கொஞ்சம் சேர்க்க போறோம் இப்ப நம்ம இதுல கொஞ்சம் சேர்க்க போறோம் அப்புறம் கார்னிஷ் பண்ணும்போது கொஞ்சம் சேர்க்கணும் அப்ப சேர்க்கறதுக்கு கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம் இத இப்ப வந்து நான் இதுல கொஞ்சம் சேர்த்துட்டேன் பாக்கி இருக்கிற நெய்யோட அந்த வெறும் இதை மாத்திரம் வைக்காதீங்க நெய்யோட எடுத்து வச்சுக்கோங்க அதுல இருக்கட்டும் அது நம்ம வந்து கார்னிஷ் பண்ணும்போது அதோட சேர்த்து போட்டாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது இப்ப ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும் இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து அது கெட்டி ஆயிடும் இப்ப நான் வந்து வாழை இலையில சர்வ் பண்ணிருக்கேன் சர்வ் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதுல போட போறேன் இந்த கீயோட சர்வ் பண்ணியாச்சு இப்போ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பிகாஸ் இது வந்து வாழை இலையில போட்டு அந்த நெய்யோட சேர்த்து சாப்பிட்றது வந்து அப்படி இருக்கும் டிவைனா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் நல்லா சூடா இருக்கு கோவிலில் வந்து அந்த இலையில கொடுக்கறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க பட் வாழை இழையில சர்வ் பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ